गुड मॉर्निंग फ्रेंड्स सो इन टाइम इतना पातना 8:30 आगे इनको 30 सेप्टर 2020 अब ना वो रूम एटे हेलमेट कैमरा बैग्स पैक पड़े अद लगेज बैग्स अगर जाकेट अंकेंटें इन वो प्रच्न तमिलनाटल சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன். சேலத்துலேருந்து பெங்களூர் வந்தேன். பெங்களூரில் கிட்டத்தட்ட சுற்றி மலையால் ஒரு 3-4 hours வேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து இப்போ பெங்களூர்லேருந்து அவுட் ஆஃப் சிட்டியில் வந்து ஒரு 50 kilometers டிஸ்டன்ஸில் வந்து நான் மும்பை போகிற ரூட்டில் வந்து நான் இப்போ நான் ரூம் எடுத்து தங்கியிருந்தேன் லாட்ஜில். ஸோ இப்போ நான் வந்து கிளம்பிட்டுருக்கேன். இன்னும் 900 kilometers வந்து நான் ரீச் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. பட் ஐ திங்க் வந்து இன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணணுமா என்னான்னு எனக்கும் ஒன்றும் புரியல. பட் பாம்பே போகணும், எனக்கு ஃபீலிங்கே ரொம்ப சேடாக இருக்குது. வீட்டில் அப்பா அம்மா மிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாம்பே எல்லாருமே மிஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப ஒரு சம்திங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தனியாகவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஸோ அதனால் சோலோ ரைடுங்கிறது நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்க, சோலோ ரைடுனா வந்து ஜாலியாக இருக்கும், என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு. பட் அந்த மாதிரிலாம் கிடையாது. சோலோ ரைடுங்கிறது வந்து நம்மளோட பேஷன், நம்மளோட அந்த டெடிக்கேஷன் அதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இப்போ எனக்கு ஃபீல்லாம் நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை. ஆனால் ரூம் எடுத்து தங்கியிருந்தால் நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை. அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. வீட்டில் வந்து ஏன்னா 1 month நான் வந்து வீட்டில் அப்பா அம்மா தம்பி தங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ அகைன் நான் வந்து பாம்பே கிளம்பிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. நான் பாம்பேயில் தான் ஸ்டே பண்ணிகிட்ருக்கேன். ஃபைன், ஓகே, திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கிளம்ப வேண்டியதான். எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டேன், பர்ஃபெக்டாக ப்ராப்பராக எடுத்து வச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியதான். இப்போ டைம் வந்து 8:30 ஆகுது. இப்போ கிளம்புனா கூட நைட்டு 8:30 வந்து ஒரு 2 hours ஒரு கண்டினியூ ரைட் பண்ணால் கூட ஒரு 600 kilometers எப்படியாவது ரீச் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு தாட் இருக்குது. சரியா, ஸோ கிளம்புறேன். இப்போ வந்து மேலே லாட்ஜ்லேருந்து கீழே இறங்கி கிட்டத்தட்ட 30 minutes ஆகுது. 8:30 செக் அவுட் பண்ணிட்டு வெளியே வந்தேன். ஸோ இப்போ வந்து பைக்கில் எல்லா திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. அப்புறம் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சைன்ஸ் பாக்கெட் வந்து அடிக்கடி நம்ம வந்து அதை கேர் பண்ண வேண்டியது இருக்கும். மழை காலத்தில் சைன் லூப் வந்து அடிச்சுட்டே இருக்கணும். இதில் வந்து ஆயில் போட்டுகிட்டே இருக்கணும், கம்பல்சரி போடணும். அப்போ தான் வந்து சைன்ஸ் பாக்கெட் வந்து ரொம்ப லாங் டைம் வரும். ஸோ இதை ஒர்க் முடிஞ்சது. அதுக்கப்புறம் பேக்கிங் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஜாக்கெட் மட்டும் போட்டு கிளம்ப வேண்டியதான். ஓகே, 1000 kilometers இருக்குது. இப்போ வந்து டைம் எக்ஸாக்ட்லி வந்து 9:00 ஆச்சு. ஸோ 1000 kilometers எப்படி ரீச் பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே, எவ்வளோ குயிக்காக போக முடியுமோ அவ்வளோ குயிக்காக ட்ரை பண்ணி போக வேண்டியதான். ரோட்லேயே வந்து பெங்களூர்லேருந்து இப்போ வந்து நான் பாம்பேக்கு வந்து கிளம்பிட்டேன். ஸோ ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மோசமாக இருக்குது. நான் ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு பார்ட்டில், தமிழ்நாட்டுக்கு வந்து மும்பைலேருந்து தமிழ்நாடு வரப்போ வந்து இந்த ரோடு ஃபுல்லாகவே ரொம்ப டேஞ்சராக இருந்தது. நைட் டைமில் வந்து டேக் டைவர்ஷன் அப்படிலாம் நிறையா வந்து இருந்தது. ஸோ இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், அந்த வந்து பிரிட்ஜெலாம் புதுசாக கட்டிகிட்ருக்காங்க. ஸோ அது எல்லாமே ஃபுல்லாக வந்து இப்போ 1 way தான் நம்ம கீழே போயிட்டு இருக்கோம். ரொம்பவே ரோடு பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்பவே நல்லாவே இல்லை ரோடு பார்க்குறதுக்கு. ஸோ நாம் கொஞ்சம் சேஃபாக போகிறது நம்மளோட கடமை. இயற்கையில் காத்தோட்டமாக உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு அது வந்து ஒரு தனி என்ஜாய்மெண்ட். ஸோ இப்போ வந்து டைம் எக்ஸாக்ட்லி வந்து 12:30 ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் காலைல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாமே அப்படின்னு நான் பார்த்தேன். சரி, ரெஸ்டாரண்ட் இன்னைக்கு போகிறதுக்கு பதிலாக வந்து சின்னதாக வந்து ரோட்டு பக்கத்தில் வந்து ஒரு கடை இருக்குது. ஸோ அங்கே சாப்பிடலாமேன்ட்டு நான் பைக்கை நிறுத்திட்டு அங்கே சாப்பிட்டேன். ரொம்பவே அற்புதமாக இருக்குது. எவ்வளோ தருமாச்சு, ஜஸ்ட் வந்து 35 rupees, 35 rupees தான் இருக்குது. 35 rupees தான் நான் கொடுத்தேன். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. ஒரு 2 இட்லி சாப்பிட்டேன், அப்புறம் 2 வடை சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் ரைஸ் கொடுத்தாங்க. சூப்பராகவே இருந்துச்சு, ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இந்தமாரி ரோட்டு கடை இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் கேங்காக பைக் ரைடிங் நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா கூட இந்தமாரி ரோட்டு கடையில் வந்து வாங்கி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தொழிலில் நம்பியிருக்க அந்த ஃபேமிலிஸ் வந்து ஒரு 5-6 families இருக்கும். அந்த ஃபேமிலி வந்து அவங்க இதை நம்பி தான் இருக்காங்க. ஏன்னா வில்லேஜில் இருக்கவங்களுக்கு, நம்ம சிட்டியில் இருக்கவங்களுக்குலாம் நமக்கு தெரியும் எப்படி அப்படின்னு, ஆஃபீஸில் ஜாப் பண்ணுவோம். பட் இந்தமாரி இந்த கிராமப்புறத்தில் இருக்கவங்க இந்தமாரி ரோட்டில் தான் சாப்பாடு கடை ஏதாவது போட்டு அவங்களோட ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நான் ரெக்வஸ்ட் என்ன கொடுக்குறேன்னா, நீங்கள் கேங்காக வந்தீங்கன்னா பைக் ரைடர்ஸ் தயவுசெய்து இந்தமாரி கடையிலலாம் சாப்பிட்டீங்கன்னா ஏதோ ஒரு 5-6 பேர் வந்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு 200-300 rupees வந்து காசு இவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு ஏதோ குறைஞ்சபட்சம் கையில் கிடைக்கிற காசை வச்சு அவங்க ரன் பண்ணுவாங்க அப்படின்னு நான் ரெக்வஸ்ட் வைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா வச்சுக்கோங்களேன், நிறைய பைக் ரைடர்ஸ் ஃபுல்லாகவே வந்து ரெஸ்டாரண்ட் தான் போவாங்க. ரெஸ்டாரண்ட் போயிட்டு நான் வந்து இப்படி இருக்க பர்கர் பீட்ஸா அப்படி இப்படின்னு சாப்பிட்டு இருப்பான் அப்படின்ற சீன் போடுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து எனக்கு தேவை, அப்படி சீன் போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா பார்க்குற வியூவர்ஸ்லாம் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, அங்கே பாருங்கப்பா இவங்க ரொம்ப வந்து பெரிய ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிடுவாங்க, ரொம்ப பணக்காரம் போல்,
அப்படின்ட்டு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவாங்க. அப்படி கிடையாதுங்க, இதுமாரி நம்மளால் வந்து ஒரு ரெண்டு பேர் வாழ்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்பவே சந்தோஷம். ஸோ இங்கே நல்லாவே இருந்துச்சு. நான் தான் லாஸ்ட் கஸ்டமர் போல், நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்புறேன் அவ்வளோதான். அகைன் வந்து இப்போ ரைட் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் பாம்பே போகிறதுக்கு. ஓகே. ஒரு மணி 1 PM ஆகுது. ஸோ இப்போ லஞ்ச் சாப்பிட்டு போகலாமே அப்படின்ட்டு போகிற வழியில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஹோட்டல் கிடச்சிது. ஸோ அந்த ஹோட்டலில் வந்து வெஜ் ரைஸ் ஒன்று இருக்குது, வெஜ் ரைஸ் வித் வந்து பேர் வந்து பஜ்ஜி சொல்லுவாங்க, மிளகா பஜ்ஜி. ஸோ அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியதான். ரொம்பவே குயிக்காக போய் சேரணும் பாம்பே. இன்னும் கிட்டத்தட்ட வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ், இன்னும் ஒரு 600 கிலோமீட்டர் கிட்டே இருக்குது. நான் இப்போ ரீச் பண்ண வேண்டியது திங்ஸ் எல்லாம் அங்கே வச்சுருக்கேன். ஸோ சாப்பிடணும் ரொம்பவே. ஐ திங்க் வந்து கொஞ்சம் எவ்வளோ சீக்கிரம் டைம் வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம கிளம்ப முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்ட்டு நான் தாட் பண்ணிகிட்ருக்கேன். சரியா, சரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பணும். இப்போ செகண்ட் டைம் பேங்க் ஃபில்லப் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா தெரியும், 3200 நான் வந்து டேங்க் ஃபில்லப் பண்ணேன். ஸோ இப்போ 3798 நியர்பை 3800 கிலோமீட்டர். ஸோ அப்போ வந்து 600 கிலோமீட்டர் ஓடிருக்கு. ஒரு டைம் வந்து 15 லிட்டர் டேங்க் ஃபில்லப் பண்ணேன்னா அது ZMR version 2 பைக்கு 600 கிலோமீட்டர் கேரண்டியாக ஓடுது. பட் என்னோட பைக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் 100 கிலோமீட்டர் போகிற ஆறில் நான் வந்துட்டுருந்தேன். ஸோ இதில் வந்து 600 ஓடுறது ரொம்பவே பெரிய விஷயம். நீடல் கட்டுறது சென்சர் சீதா இருக்குது. ஸோ இப்போ வந்து செகண்ட் டைம் வந்து டேங்கை ஃபில்லப் பண்ணிட்டுருக்கேன். ப்ரோ யாசே வெல்கம் ஜானிக்கில் கிட்ன டைம் லேக்கு 230 கிலோமீட்டர். ஓகே ஓகே. அவர் டைம் கிட்ன கண்டா லேங்க 2-3 கண்டா லேக்கு 2-3 கண்டா லேக்கு. அவர் மறந்து பஸ் 170 கருது பஸ். ஸோ வந்து டேங்கை ஃபில்லப் பண்ணி வச்சு டீ எக் செகண்ட் நான் சாய் தான் வச்சு 1270 ஆர் 15 லிட்டர். ஓகே தேங்க்யூ. 1270 போட்டாச்சு, அதுக்கப்புறம் 15 லிட்டர் டேங்க் ஆக்சுவலாக இது. ஸோ 15 லிட்டர் 15.2 மேலே போட்டாச்சு டேங்க். பெட்ரோல் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே இருக்கு. பூமி சைட் கருத்தோம் ஓகே. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து தலைவாசலில் வந்து என்னோடய ஹோம் டவுனில் வந்து பெட்ரோல் போட்டேன். 15 லிட்டர்ஸ் 1240 ருபீஸ்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 1270 15 லிட்டர் வால்யூம் வந்து 15 லிட்டர் 0.2 ML பெட்ரோல் போட்டுக்க வேண்டிய நான் இல்லை. நான் வந்து 600 கிலோமீட்டர் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ டேங்க் ஃபில் பண்ணியிருக்கேன், இப்போ வந்து 600 கிலோமீட்டர் வரும். ஸோ 1200 கிலோமீட்டர் டேங்கை ஃபில் பண்ணிட்டு இந்த ஆயில் இருக்கேன். கேஸ்ட்ரால் ட்ரபிள் ஃப்ரீ ரைடு, இது கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 40 ML தான் இது, 16 ருபீஸ் இது ப்ரைஸ் ஒரு பாக்கெட்டு. கொஞ்சம் இது போட்டோம்னா பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், ரெண்டு ஸ்மூத்தாக போகும். மீட்டர் டிஜிட்டல் மீட்டர் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். முன்னாடி 3200 நான் வந்து பெட்ரோல் நான் போட்டேன், 3200 நம்ம டேங்க் ஃபில்லப் பண்ண தலைவாசலில் என்னோடய ஹோம் டவுனில். இப்போ 3798 வந்துருக்கு. ஸோ நியர்பை வந்து 800 வச்சுக்கோங்களேன், 3800. ஸோ அப்போ கிட்டத்தட்ட வந்து 600 கிலோமீட்டர் இப்போ வந்து நான் ரன் பண்ணியிருக்கேன் ஒரு டைம் டேங்கை ஃபில்லப் பண்ணேன்னா 100 ஸ்பீடில். ஸோ இப்போ செகண்ட் டைம் வந்து 3800 இப்போ கணக்கு வச்சுக்கோங்க, 3800 கணக்கு வச்சுக்கிட்டு. ஸோ இப்போ இங்கேருந்து இன்னும் எத்தனை கிலோமீட்டர் போகுது, இன்னொரு 600 கிலோமீட்டர் போகும், ப்ளஸ் வந்து ஸ்பீடு இதுக்கு மேலே எடுத்து போயாகணும்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இப்போ ஆயிலில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். பைக் சைன்ஸ் பைக்கில் ஆயில் போடுறது. ஸோ இதில் வந்து நிறையா பஸ் பஸ் அது சமர்த்தணும். ஏன் நைல் டால்ட்டோம் பஸ். ஓகே, சைன்ஸ் பாக்கெட்டுக்கு வந்து ஆயில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியதான். நான் வந்ததுலேயே ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ரோடு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு 2 hours இந்த ரோட்டில் தான் நான் வந்து ரொம்ப டேஞ்சராக ஓட்டிகிட்டு இருந்தேன் நான் தமிழ்நாடு போகிறப்போ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1-way. இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயும் வண்டி வந்துகிட்டே இருக்கும். லாரி, பஸ்ஸு, காரு எதுவாக இருந்தாலும் சரி, அவ்வளோ பவர்ஃபுல் லைட்டை போட்டுட்டு வருவானுங்க. லைட்டு நைட் டைமில் டிம் பண்ணவே மாட்டானுங்க. அடுத்தவங்க அது இருந்தால் என்ன, செத்தா என்ன, அப்படி தான் ஓட்டிகிட்டு இருப்பானுங்க. ஸோ தயவு செய்து நைட் டைமில் ஓட்டினீங்கன்னா, நீங்கள் பைக்கில் போகிறாங்க, நியர் பெல்கம் கிட்டே போயிட்டுருக்கேன், பெல்கம் இன்னும் ஒரு 100 kilometers வந்து ரீச் பண்ணிடுவேன். ஸோ வந்து என்னோடய ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 130-135 அந்த 120 இந்த ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கேன். 100 கீழே வரவே இல்லை. ஏன்னா வந்து நான் பாம்பேயில் வந்து சீக்கிரமாக போய் சேரணும். நீ நைட்டுக்குள்ளே பாம்பே எப்படி போய் சேரணும்? பிகாஸ் வந்து மார்னிங் 9:00 நான் பெங்களூர்லேருந்து நான் ரைடு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ வந்து 1000 kilometers நான் ஸ்டாப் ரைட் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எவ்வளோ சீக்கிரம் போகணுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து போய் சேரணும். எனக்கும் கொஞ்சம் டயர்டாகவே இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், எவ்வளோ சீக்கிரம் நான் போகிறேனோ அவ்வளோ சீக்கிரம் நான் வந்து போய் சேர்ந்துருவேன். என்னாச்சுன்னா, ஒரு நாதர் நாய் வந்து தண்ணி போட்டுட்டு தண்ணி அடிச்சுட்டு பைக்கில் போயிட்டு இருக்கான். ஒரு அம்மா ரோட்டு வரமாக போயிருக்காங்க, அவங்க மேலே வந்து இடிச்சிட்டான். கடவுள் புண்ணியத்தில் அந்த அம்மாவுக்கு எதுவும் ஆகலை. பட் அந்த லெஃப்ட் சைடு ஹெட்டில் ரொம்ப அடி போல, ரொம்ப பிளட் லீக் ஆகிருக்கு. ஏன்னா நல்ல தண்ணி போட்டு வந்து உடனே தெரியல. ஆதார் நான் பார்க்குறதுக்கே ரொம்ப செம்மையாக இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் பார்க்குறேன் சன் டிசப்பியர் ஆகிறது. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கலர் வந்து பிங்க் அண்ட் எல்லோ, அது ரெண்டு காம்பினேஷன் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ செம்மையாக இருக்குது. இப்போ நான் வந்து ஐ திங்க் வந்து இப்போ நான் சத்தாராவில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து பூனா ரீச் பண்ணணும். பூனாலேருந்து அதுக்கப்புறம் லோனாவாலேருந்து அதுக்கப்புறம் பாம்பே. ஸோ எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போய் ஆகணும். பிகாஸ் வந்து டைம் இப்போ நியர்பை 7:00 ஆகுது, 7 PM. ஸோ எவ்வளோ நேரம் ஆக போகுது தெரியல. பாம்பே போய் ரீச் பண்ணேன். ரைடு பண்ணால் இப்படி தான் இருக்கும். நிறையா பூச்சி, தட்டம், அந்த பட்டர்ஃப்ளை அது எல்லாமே அடிக்கும். ஸோ இதை அடிக்கடி நம்ம வந்து இதை தொடச்சிட்டே இருக்கணும், இல்லைன்னா நமக்கு வந்து நல்லா விசிபிள் ஆகாது நைட்டில். ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக தொடச்சிடணும். ஸோ இப்போ வந்து டைம் வந்து 8:20 PM ஆகுது. இப்போ வந்து கிட்டத்தட்ட நான் வந்து எங்கே ரீச் பண்ண போகிறேன்னா, எனக்கும் வந்து பூனா வந்து ஒரு 120 kilometers இருக்குது பூனா. அப்புறம் பூனாலேருந்து அதுக்கப்புறம் மும்பை வந்து ஒரு 150 kilometers. ஆக மொத்தம் ஒரு 250 kilometers இப்போ வந்து ரீச் பண்ண வேண்டியது இருக்குது. ஐ திங்க் வந்து இது ரொம்பவே நான் என்ன தாட் பண்ணேன்னா, நேற்று நான் வீட்டில் நான் கிளம்புனேன். நேற்று வீட்டில் வந்து ஒரு 11:45-12:00 வீட்டிலேருந்து கிளம்புனேன். அதுக்கப்புறம் வந்து பெங்களூரில் வந்து மலை வர வழி ஃபுல்லாகவே மலை, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, அதுக்கப்புறம் வந்து ஹொசூர். பெங்களூரில் பயங்கர மலை. ஸோ அதனால் பெங்களூரில் நேற்று நைட் நான் ஸ்டே பண்ணிட்டேன். ஆனால் ஸ்டே பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட தூக்கமே இல்லை. ஏன்னா வந்து நைட்டு ஃபுல்லாக அது புதுசாக ஒரு ரூம் இருந்ததுனால வந்து சரியாக எனக்கு அந்த அட்மாஸ்பியர் செட் ஆகிறதுனால நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. பட் இருந்தாலும் மார்னிங் வந்து ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு 9:00 எழுந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் 8:30 எல்லாம் கீழே பைக்கை வந்து பேக் பண்ணிவிட்டு 9:00 அங்கேருந்து கிளம்புனேன் பெங்களூர்லேருந்து. ஸோ இப்போ ஐ திங்க் இது பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு நான் ஸ்டாப் ரைடு தான், நான் ஸ்டாப் 1000 kilometers ரைடு தான் இது இப்போ கணக்கு பார்த்தோம்னா. ஸோ இப்போ வந்து எங்கே இருக்குன்னா, இப்போ சின்னதாக வந்து ஒரு கடை இருக்குது, சாயா கடை. கொஞ்சம் வந்து எனர்ஜிலாம் வந்து ரொம்ப லாஸ் ஆச்சு. சரி கொஞ்சம் சாயை குடிச்சிட்டு போகமே. ஐ திங்க் வந்து இப்போ டைம் வந்து 8:20 ஆகுது.
பாம்பே போய் சேர்றதுக்கு எப்படியும் வந்து 8:20 8:30 வச்சுக்கோங்க 9:30 10:30 11:30 12:30 மேக்ஸிமம் 1:00 கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன் வீடு போய் சேர்றதுக்கு. ஓகே பார்ப்போம். பட் இது வந்து கொஞ்சமே ரிஸ்கி தான் ஆக்சுவலாக. பட் என்ன பண்ணுறது, இங்கே வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இன்றைக்கி எனக்கு ஐடியா இல்லை. எதுவாக இருந்தாலும் நான் பாம்பே போய் ரீச் பண்ணணும் அப்படின்ட்டு நான் வந்து ஃபுல்லாக இருக்கேன். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருப்பாங்க வந்து பைக் ரைடுனா ஐயோ சூப்பராக பண்ணால் நான் நல்லா சூப்பராக பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக பைக் ரைடு வந்து எப்படின்னா வச்சுக்கோங்களேன், அந்த 1 செகண்ட் தான், 1 செகண்டில் என்ன நடக்குன்னு தெரியாது. 1000 கிலோமீட்டர்ஸில் வந்து எத்தனை லட்சம் வெஹிக்கிள்ஸை நான் வந்து நம்ம பார்த்துட்டு வரோம் நம்ம வர வழியில். ஸோ ஒருத்தன் அதாவது வந்து எல்லாருமே கரெக்டாக ஓட்டுவாங்க அப்படின்னு கிடையாது. எவனாவது ஒருத்தன் ஏடா முடி பிடிச்ச சனியும் பிடிச்சவங்க வந்து வருவான். அந்த மாதிரிலாம் ரொம்ப ரிஸ்கி பைக் ரைட் பண்ணுறது. அதுலேயும் சோலோ ரைட் பண்ணுறது ரொம்பவே ரிஸ்கி. ஏன்னா கேங் யாராவது கூட வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நமக்கும் கொஞ்சம் வந்து சேஃப் தான். நமக்கு எதோ ஒன்று ஆச்சுன்னா கூட ஏதோ கேங்கு கூட வந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் நான் சோலோ ரைட் பண்ணுறதை நான் வந்து ரெஃபர் பண்ணவே மாட்டேன். அதே போல் பைக் ரைடு பண்ணுறதும் நான் ரெஃபர் பண்ண மாட்டேன். ஆக்சுவலாக என்ன ஜஸ்ட் வந்து ஒரு டைம் பாஸ் பண்ணால் நீங்கள் பண்ணணும்னா ஒரு 100-200 கிலோமீட்டர் பண்ணலாம். பட் நான் ஸ்டாப் ரைடு 1000 கிலோமீட்டர்ஸ் அபோவ் பண்ணுறலாம் ரொம்பவே ரிஸ்கி. கண்ணுலாம் ஃபுல்லாக தூக்கு வர டைமில் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்மளை. அந்த டைமில் என்ன ஆகும்னு யாருக்குமே தெரியாது. சரி ஓகே, ஃபஸ்ட்டு வந்து டீ குடிப்போம். டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி அகைன் ரைடு கண்டினியூ பண்ணணும். பிகாஸ் வந்து நான் நைட்டு போய் எனி ஹவ் வந்து பாம்பே நான் ரீச் பண்ணி ஆகணும். எக்ஸாக்ட்லி வந்து 9:00 ஆகுது, 9 PM மார்னிங் 9:00 நான் வந்து பெங்களூரில் ரைடு ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து சத்தாரா ரீச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து 12 hours கண்டினியூவாக ரைட் பண்ணியிருக்கேன். 700 கிலோமீட்டர் ஆச்சு. அப்புறம் மீதி வந்து இன்னும் ஒரு 300 கிலோமீட்டர் வந்து இருக்குது பாம்பே போய் ரீச் பண்ணுறதுக்கு. சரியா? ஸோ அதுக்கப்புறம் பேக் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியதான். டைம் இப்போ எக்ஸாக்ட்லி வந்து 12:00 ஆகுது. 12:00 இன்றைக்கி வந்து என்ன சொல்ல, செம்மையாக வந்து 1000 கிலோமீட்டர்ஸ் இப்போ இன்னும் வந்து ஒரு 137 கிலோமீட்டர் வந்து இருக்குது பாம்பே ரீச் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக வந்து நேற்று வந்து பெங்களூரில் வந்து மழை பெய்ஞ்சதுனால வந்து நான் பெங்களூர்லேயே தங்கிட்டேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து ரொம்ப வந்து ஒரு பெரிய டார்கெட் வந்து 1000 கிலோமீட்டர் ரீச் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பூனா வந்துட்டேன், மகாராஷ்டிரா பூனா ரீச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ 12 மணி ஆகுது டைமு. இன்னும் வந்து 137 கிலோமீட்டர் இருக்குது பாம்பே ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ பாம்பே இப்போ போகிற வழி செம்மையாக பசிக்குது. நான் எங்கேயுமே மேஜர் பிரேக் எங்கேயும் எடுக்கல. பெல்காமில் அதுக்கு பெல்காமில் லைட்டு கொஞ்சம் நேரம் எடுத்தேன், அதோடு சரி. ஸோ இப்போ வந்து பூனாவில் இருக்கேன். பூனாவில் வந்து கொஞ்சம் சாப்பாடு கிடச்சிருக்கு. ஸோ சாப்பிட்டுட்டு பாம்பே போயிடலாம் அப்படின்ட்டு இப்போ வந்து உக்காந்தாச்சு. சரி டின்னர் முடிச்சுட்டு கிளம்பலாம். சரியா? ஆக்சுவலாக வந்து சோலோ ரைடு ரொம்பவே கஷ்டம்தான். ஆக்சுவலாக எப்பயுமே வந்து ஒரு கேங் நம்ம கூட இருந்துச்சுன்னா தான் நமக்கும் வந்து ஒரு பாசிட்டிவ் எப்படி சொல்கிறது ஒரு கொஞ்சம் வந்து ஒரு இதுவாக இருக்கும். ஒரு பாசிட்டிவாக வந்து நமக்கும் ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு இது இருக்கும். பட் வந்து சோலோ ரைடு ரொம்பவே கஷ்டம். வந்துட்டேன், சக்ஸஸ்ஃபுல்லாக பூனா வரைக்கும் வந்தாச்சு. இன்னும் வந்து 137 கிலோமீட்டர், தேங்க் காட். எப்படியே போய் வீட்டுக்கு சேரணும் அவ்வளோதான். அதுலேயும் லோனாவில் வந்து அந்த ஜங்கிள் ரூட்டு ரொம்பவே டேஞ்சரான ரூட்டு, கோல்டி பாய் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் இப்போ என்ன பண்ணுறது, எங்கேயும் நான் ஸ்டே பண்ண வேண்டாம், நான் டைரெக்டாக வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ வீட்டுக்கு போகலாம். சரியா? और आपके वीडियो में आप जो वीडियो डाल रहे हो मेरा भी लो ना उसमें डाल दा। अभी तो रिकॉर्ड हो रहा है ना इधर, रिकॉर्ड हो रहा है क्या? रिकॉर्ड हो रहा है इधर। कम से कम मेरा सम आप मुझे मिले। ये तो अभी हो गया। नाम क्या है आपका, बोलो नाम क्या है आपका? दत्ता काले। दत्ता काले, दत्ता काले। हाँ दोस्त लोग, ये दत्ता काले। ठीक है, आपका वो रिकॉर्ड हो रहा है इधर। रिकॉर्ड हो रहा है ना? हाँ, आप कब वीडियो अपलोड करोगे? मैं करता हूँ, मैं 2 दिन लगेगा भाई। मैं अभी सब्सक्राइब करता हूँ आपका। सिर्फ बोलो। मैं अभी सब्सक्राइब करता हूँ आपका। वो ये समझ लेको, बहुत नेट चल रहा है, स्लो चल रहा भाई। अभी बॉम्बे जाने का मुझे बॉम्बे जाने का मुझे मालूम। मैं तमिलनाडु से आ रहा हूँ अभी। तमिलनाडु से? हाँ, बाइक से। इतनी दूर से? हाँ। तमिलनाडु में किधर से? नावलूर? नावलूर नहीं, सेलम। सेलम पढ़ा हूँ मैं नावलूर में। एक सेकेंड,
हाथ दो मेरा ग्लव्स है ना OSM OSM बाइक राइडर सब्सक्राइबर भी किया मैंने और आपको घंटी भी डाल दूंगा मैं डाल देता हूं आपको वीडियोस भी रहेगा इसमें है इसमें रहेगा आपको वीडियोस भी मैं डाल देता हूं मैं ठीक है मैं आपको क्या करूंगा मालूम है क्या आप जो ये ओपन किया मैंने तो एक बेल बेल जो है हां बेल हां बराबर यही है ना आपका एक नंबर है भाई आपको सब कुछ आता है सब आता है बेल भी किया मैंने जो आपको वीडियो आएगा ठीक है जरूर आएगा आपका ठीक है मेरा आएगा कि नहीं उसमें अरे आएगा भाई ठीक है आएगा पक्का अरे मैं डालता हूं यार पक्का मिलता हूं ठीक है आपको डाल देता हूं मेरे रिकॉर्ड हो रहा है इधर हां हां ठीक है चलो बाय हां ठीक है मिलेंगे बाद में हां ठीक है हां सो फ्रेंड्स இப்போ வந்து பாத்தீங்கன்னா 3800 ல பெட்ரோல் போட்டேன் ஸோ இப்போ வந்து 4370 இன்னொரு 30 கிலோமீட்டர் வண்டி போயிடும் 30 கிலோமீட்டர் போச்சுன்னா வந்து 600 கிலோமீட்டர் ஆயிரும் ஸோ ஒரு டைம் டேங்க் ஃபில் பண்ணால் 600 கிலோமீட்டர் போகும் அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ இப்போ 30 கிலோமீட்டர் வந்து நான் ஓட்ட முடியும் பட் இருந்தாலும் வந்து நைட் டைம் வந்து இப்போ வந்து டைம் இப்போ வந்து 12:30 ஆகுது ஸோ நைட் டைம் சேஃப் கிடையாது ஸோ அதனால் இப்போ வந்து ஒரு 500க்கு பெட்ரோல் போட்டுறேன் பாஞ்சோக்கு டல்லுங்க 500க்கு இப்போ பெட்ரோல் போட்டலாம் ஏன்னா நைட்டு போகிறப்ப ஜங்கிள் வழியெலாம் நான் போக போகிறேன் அதனால் 500 सीधा रखा ना वो चला चलेगा सेंसर है ना सो और वाले வந்து லோனாவல ரீச் பண்ணிட்டேன் இது வந்து பாத்தீங்கன்னா லோனாவலோட எக்ஸ்பிரஸ் ஹைவே கோல்டி பாய் வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு கோல்டி ப்ரோ ஸோ அவர் சொல்லியிருந்தாரு ப்ரோ நீங்கள் வந்து லோனாவலால் நைட் டைமில் 1:00 ஜங்கிள் வழியே போகிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொன்னார் ஏன்னா ஜங்கிள் வழியாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 to 8 kilometers வந்து அந்த ஜங்கிள் வழி தான் சுற்றி போக வேண்டியது இருக்கும் ஸோ நைட் டைமில் அது வந்து ரொம்பவே டேஞ்சர் அப்படின்னு சொன்னார் இங்கே பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து எக்ஸ்பிரஸ் ஹைவேயில் இருக்கேன் நான் இங்கே இங்கே லோனாவலேருந்து அந்த பிரிட்ஜி இருக்குல்ல அங்கேருந்து ரைட்டு கட் பண்ணோம்னா இது வந்து எக்ஸ்பிரஸ் ஹைவே ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா லோனாவில் ஜங்கிள் இருக்காது ஸோ இப்போ இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவேல தான் இருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வெஹிக்கிள்ஸ்லாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க ஐ திங்க் வந்து இந்த ரூட்டில் போகிறது கொஞ்சம் டேஞ்சர்னு தான் எனக்கும் தோணுது ஏன்னா ஜங்கிள் வழியாக போனால் கூட ஏதாவது ஒரு கார் போச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம போயிடலாம் பட் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு முன்ன பின்ன இந்த ரூட்டில் நான் போனதே கிடையாது அவர் சொன்னார் இங்கேருந்து கோப்பொலி ஒரு 7 kilometers இருக்கும் ப்ரோ ஸ்ட்ரெயிட்டாக போங்க ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஒரு ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு வரும் பிரிட்ஜிலேருந்து அங்கே வந்து நீங்கள் லெஃப்ட் எடுத்து போங்க அப்படின்னு பட் வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த ஹைவேல போகிறது ரொம்பவே கஷ்டம்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கார்லாம் எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க ஸோ ஐ திங்க் வந்து இதுவும் கொஞ்சம் டேஞ்சர்னு தான் நான் நினைக்கிறேன் ஐ திங்க் வந்து பார்க்கலாம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறேன் ஏதாவது வந்து இந்த ஜங்கிள் ரூட்டில் ஏதாவது காரு போனுச்சுன்னா அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் அதுதான் பெஸ்ட் ஐடியான்னு எனக்கு தோணுது சரி வாங்க போகலாம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வந்து நான் எங்கே இருக்குன்னா லோனாவலா பிரிட்ஜ் இருக்குல்ல லோனாவிலேருந்து உள்ள அந்த ஜங்கிள் மலைக்குள்ளே போகிற ஒரு வழி இருக்குது ஸோ இப்போ நான் என்னென்ன கோல்டி பாய் சொன்னார் என்கிட்ட எக்ஸ்பிரஸ் ஹைவேல போங்க ப்ரோ அப்படின்னு பட் எக்ஸ்பிரஸ் ஹைவே வந்து ரொம்பவே டேஞ்சராக இருக்குது ஐ திங்க் எங்கே எல்லா வெஹிக்கிள்ஸும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஜங்கிள் வழியே தான் போக போகிறேன் இப்போ ஒரு காரு போகுது அந்த காரு பிடிச்சிட்டு நான் சீக்கிரமாக போய் ஆகணும்னு நினைக்கிறேன் இப்போது ஒரு 10 minutes வெயிட் பண்ணி இப்போ தான் வந்து ஒரு காரு போயிட்டுருக்கு அப்பா இந்த நைட் டைம்னு இந்த இடத்த இந்த லோனாவாலாவில் இந்த பிளேஸை பார்க்க ரொம்ப அள்ளு விடுது பயமாக இருக்குது பயங்கரமாக ஏன்னா அந்த டேயில் பார்க்குறப்பே நிறைய கட்டிங் லெஃப்ட்டு ரைட்டுக்கு நிறைய கட்டிங் இருக்கும் இங்கே பார்க்குறப்ப வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது அவன் கார்காரன் வந்து அதுக்குள்ளே எவ்வளோ ஸ்பீடாக போனான்னு தெரியல ஸோ இப்போ அவனை தான் நான் ஃபாலோ பண்ணுறதுக்காக நான் போயிட்டுருக்கேன் ஏன்னா நான் தனியாக நான் போயிட்டுருக்காங்க ஸோ தனியாக இந்த லோனாவில் அதுவும் இந்த ஜங்கல் பிளேஸில் ரொம்பவே டேஞ்சர் எந்த டைமில் டைகர் வரும்னு சொல்ல முடியாது இல்லை எந்த டைமில் வந்து கிரிட்டு கும்பில் வரும்னு சொல்ல முடியாது நம்மளை வந்து அடித்து போட்டு பணங்கன காசு இல்லை பைக்கு கூட திட்டிகிட்டு போகலாம் ஸோ நிறையா விஷயங்கள்லாம் நான் இந்தியா ஃபுல்லாக நிறைய நடந்துகிட்ருக்கு ஸோ இது வந்து எனக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு நைட் டைமில் அதுவும் இந்த ஜங்கிள்குள்ளே போகிறது அது வந்து ஹில் ஸ்டேஷன் இது ஒரு செகண்ட் மிஸ் பண்ணால் கூட நம்ம வந்து ரொம்பவே பல்ல கிட்டத்தட்ட ஒரு 2000 feet கீழே வந்து நம்ம விழுக வேண்டியது இருக்கும் ஸோ இந்த காரை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் மேலே பார்த்தீங்கன்னா இந்த வழி ரொம்பவே டேஞ்சரான வழி சரி எக்ஸ்பிரஸ் ஹைவே பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே எவ்வளோ ரொம்ப க்ரௌடாக இருக்குது அதுக்கு பார்த்தா இந்த வழி பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் இல்லை பயந்துட்டானோ என்னமோ தெரியல எனக்கு கொண்டு போய் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு ரெட் லைட் போட்டிருக்கான் என்னாச்சு தெரியலையே வண்டி ஸ்லோ பண்ணிட்டானே
சரி இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இதுக்கப்புறம்னா நாம் அப்படியே கொஞ்சம் லைட்டை போட்டு கொஞ்சம் வேகமாக போயிட வேண்டியதுதான். ஓ மை காட், சரி காருக்காரனை நம்பிட்டு இருந்தால் அதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது, நாமளே கிளம்பி வேண்டியதுதான். பார்த்தீங்கன்னா பெரிய கீழே அங்கே லைட்ஸே எறியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து கோப்பொலி, அது மக்கள்லாம் அங்கே தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இங்கே இந்த ஜங்கிளில் இந்த மலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியும், ஒரு செகண்டை நான் மிஸ் பண்ணேன், ஒரு செகண்டு பைக்கு ஸ்கிட் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 1500-2000 feet கீழே நான் விழுக வேண்டியது இருக்கும். அதனால தான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ரொம்ப பயம் இல்லாமல் கொஞ்சம் பைக் ஓடிட்டுருக்கேன். அப்பா இது அம்மா டார்க்காக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. நைட் டைமில் இந்த ரூட்டில் நைட்டு வரணும்னா வச்சுக்கோ, அவ்வளோதான் அடுத்து சொல்லிடுவோம். பெங்களூர்லேருந்து இப்போ மும்பை வந்து ரீச் பண்ண போகிறேன், 1000 kilometers நான் ஸ்டாப்பாக பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி தமிழ்நாடு போகிறப்பையும் நான் ஸ்டாப் பண்ணேன், ஸோ இப்பயும் நான் ஸ்டாப்பாக பண்ணிட்டேன். ஒரு வழியாக வீட்டுக்கு போய் சேர்ந்தா போயிருந்த சாமி. இந்த ரோடு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ரோடு, இது இருந்தால் கொண்டு பேசினாரு இங்கே வந்து அடிக்கடி நிறைய ஆக்சிடென்ட் ஆகும் அப்படின்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டைம் இப்போ எக்ஸாக்ட்லி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 3:30 AM ஆகுது, அதிகாலை 3:30 AM ஆகுது. செம்மையாக டயர்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் இப்போ தான் வந்து எங்கள் ஏரியாவுக்கு வந்து ரீச் பண்ணேன், மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு முன்னாடி பார்த்தீங்கன்னா, மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்ல வேலை மலைக்கு முன்னாடியே நான் வந்து ரீச் பண்ணிட்டேன். பட் வந்து மழை ஸ்டார்ட் ஆகி நான் வரப்போ கொஞ்சம் ஒரு 1/2 kilometer மழை வந்துச்சு, பட் இருந்தாலும் இட்ஸ் ஓகே ஃபைன். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வீட்டுக்கு வந்துடுறேன். தேங்க்யூ ஸோ மச் காட். 18 hours 1000 kilometer நான் ஸ்டாப்பாக பைக் ஓட்டிகிட்டு வந்தேன். நிறைய மோசமான ரோடு, ரொம்ப மோசமான பிளேசஸ்லாம் இருந்துச்சு. நிறைய பேர் வண்டி நான் ரொம்ப மோசமாகவே ஓட்டினாங்க, பட் சேஃபாக என்னை வந்து வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதுக்கப்புறம் திங்ஸ்லாம் வந்து இன்னும் வண்டியிலேயே இருக்குது, எல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ண வேண்டியது தான், ரிமூவ் பண்ணிவிட்டு போனோம். ஸோ மழை வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி ஆகணும். ஓகே, இதோட நான் லாகை முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த லாகோட இம்பார்ட்டன்ட் நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது, அதை வந்து வேறு ஒரு லாகில் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். எப்படி சேஃபாக ரைடு பண்ணணும், சோலோ ரைடு வந்து பெஸ்ட்டா இல்லை அது வந்து சேஃபா அப்படிங்கிறத பற்றியும் நான் ஒரு வீடியோ நான் பண்ணணும், சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஸோ ரொம்பவே டயர்டாக இருக்குது, என்னால் எதுவுமே பேச முடியல. ஸோ அதனால தான் வந்து சோலோ ரைடு வந்து சேஃபா அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு வீடியோ நான் தனியாக நான் மேக் பண்ணி நான் போடுறேன், சரிங்களா? ஸோ இதோட நான் லாக் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஆசம் பைக் ரைடர் யூடியூப் சேனல். தேங்க்யூ.